தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்வை இங்கே ஒருங்கிணைத்திருக்கிற பாசிச பாஜகவினுடைய தாக்குதலில் இருந்து இந்த தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக ஒருங்கிணைந்திருக்கிற பல்வேறு இயக்கங்கள், மக்கள் இயக்கங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பில் நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டம் தேர்தல் காலத்திலே நடைபெறுகிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பு. இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கிற அனைத்து இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற அமைப்பை சேர்ந்த தோழர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் எங்களுடைய மக்கள் இயக்கங்கள் சார்பாகவும் தமிழ்தேச மக்கள் முன்னணி சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, இங்கே தலைமை உரையாற்றிய அறிவித்துள்ள ஜெயபிரகாஷ் நாராயணன் மிக அழுத்தமாக ஒரு விஷயத்தை முன்வைத்தார். ஏன் இந்த ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு வரி கட்ட வேண்டும்? இந்திய அரசால் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களும் வரி வருவாய்களும் உழைப்பும் முழுக்க கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆனால் எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டிற்கு உதவுவது என்று வரும்பொழுது இந்திய ஒன்றிய அரசினுடைய கை நீள மறுக்கிறது. நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய அந்த அறிக்கைகளிலே கூட பார்க்கலாம், இந்திய அரசு கொடுக்க வேண்டிய இழப்பீடு மிக அதிகமான கோடிகள் கொடுக்காமல் இருக்கிறது என்கிற அறிக்கையை மறைக்க முடியவில்லை யாராலும். ஆக இந்திய அரசினுடைய அணுகுமுறை தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துக்கொள்வது என்பதிலே தெளிவாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கான பங்கை கொடுப்பது என்று வரும்பொழுது அவர்கள் தயாராக இல்லை. அதைத்தான் கேட்கிறார், தமிழ்நாட்டினுடைய வருவாயிலிருந்து பிழைக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என இந்திய அரசை பார்த்து கேட்கிறார். எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டிற்கே சோறு போடக்கூடிய காவிரி படுகையிலே மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஷேல் மீத்தேன் அங்கு இருக்கிற விவசாயத்தை சீரழிக்கக்கூடிய திட்டங்களை பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக போட்டு விவசாயிகளை அல்லாட விட்டதும் எட்டு வழிச்சாலை என்கிற பெயரிலே மேற்கு மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளை இன்றைக்கு வரையிலும் போராட்ட களத்தில் நிற்க வேண்டிய நெருக்கடியை இந்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. இது நாம் அனுபவித்து வரக்கூடிய விஷயம். இந்த தேர்தல் அறிவிக்கப்படும் வரையிலும் கூட தமிழ்நாட்டினுடைய அனைத்து இயக்கங்களும் ஆளுகிற கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் அனைத்து இயக்கங்களும் இந்திய அரசினுடைய இந்த பாரபட்சமான அணுகுமுறையை கார்ப்பரேட்டுகளுடைய கைக்கூலியாக மாறியிருக்கிற அந்த செயலை கார்ப்பரேட்டுகள் சுரண்டி கொழுப்பதற்கான திட்டங்களை இந்த கொரோனா காலத்தில் கூட ஏழை மேலும் ஏழையாகி இருக்கிறார். கார்ப்பரேட்டுடைய வருவாய் கோடிக்கணக்கான கோடிகள் அதிகமாகி இருக்கிறது. அதானிகளும் அம்பானிகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் கோடி கோடியாக வருமானம் பார்ப்பதிலே அதிகமாக கொழுத்திருக்கிறார். ஆனால் அன்றாடங்காட்சிகள் மாநிலம் விட்டு மாநிலம் பிழைக்க வந்த பல்வேறு தேசிய இனங்களை சார்ந்தவர்கள் கால் கடுக்க கால் தேய ரத்தத்தோடு தன்னுடைய குடும்பங்களையும் குழந்தைகளையும்
மாநிலம் விட்டு மாநிலம் செல்லுகிற அளவிற்கு ஒரு கையாலாகாத அரசாக இந்திய பாரதிய ஜனதா அரசு இந்த கொரோனா காலம் முழுவதும் மக்களுக்கான அரசாக இல்லை, கார்பரேட்டுகளாக அவர்களுக்கான அரசாக இருக்கிறது என்பதை அனைத்து இயக்கங்களும், நாடு தழுவிய அளவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும், பரவலான எதிர்ப்பு இயக்கங்களை நடத்தி கொண்டிருந்தோம், நடத்தி கொண்டிருந்தார்கள் அனைவருமே. அவர்கள் எல்லோருடைய ஒற்றை எதிரியாக தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு ஒரு ஒற்றை எதிரியாக முன்னேறி இருப்பது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்ஆல் வழிநடத்தப்படுகிறது. இதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. நாம் பாரதிய ஜனதாவை எதிர்க்கலாமா என்று கேட்டால் எல்லோரும் கை உயர்த்துகிறார்கள். ஆம், பாரதிய ஜனதா எங்கும் ஒரு இடம் கூட வெற்றி பெறக்கூடாது. அது மேற்கு வங்காளமாக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும், தமிழ்நாடாக இருந்தாலும், பாண்டிச்சேரியாக இருந்தாலும், அசாமாக இருந்தாலும், அதில் ஒரே குரல் ஒலிக்கிறது, பாரதிய ஜனதா துடைத்து எறியப்பட வேண்டும், அவர்கள் கால் வைப்பதற்கான அனுமதி அளிக்கக்கூடாது, அவர்கள் இங்கே செல்வாக்கு பெற முயற்சிக்கிற சூழ்ச்சிகள், சதிவலைகள், அவர்கள் வெளியிருக்கிற அமைப்புகள், அவர்கள் உருவாக்கியிருக்கிற சாதிய சங்க தலைவர்கள், இப்படி ஏராளமாக சொல்லலாம். எங்கெல்லாம் கால் வைத்தார்களோ அங்கெல்லாம் வன்முறை, எங்கெல்லாம் கால் வைத்தார்களோ அங்கெல்லாம் வெறுப்பு அரசியல், மதவெறி வெறுப்பு அரசியல், எங்கெல்லாம் கால் வைத்தார்களோ அங்கெல்லாம் படுகொலை அரசியல். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா என்றால், எந்த கட்சிக்கும் இதிலே மாற்று கருத்து கிடையாது, எந்த இயக்கங்களும் இதிலே மாற்று கருத்து கிடையாது. அப்பாவி மக்கள் கூட சொல்லுகிறார்கள், இந்தியா முழுவதும் மோடி டெல்லியிலே விமானம் ஏறுகிறார் என்றால் அடுத்த நொடியிலே தமிழ்நாட்டில் இருந்து கோபேக் மோடி என்கிற குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வரையிலும் ஒலிக்கிறது. எங்கே ஒலிக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டிலே இளைஞர்களுடைய மன ஒளியாக, மக்களுடைய எதிரொலியாக கோபேக் மோடி என்கிற அந்த முழக்கம், கோபேக் பிஜேபி, கோபேக் அமித்ஷா என்கிற அளவிற்கு எங்கள் தமிழ்நாட்டிலே கால் வைக்காதே, கொஞ்சமாவது இணக்கமான சூழல் இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் போல, குஜராத் போல எங்களுடைய தமிழ் மண்ணை சீரழித்து விடாதே என்கிற குரல் ஓங்கி ஒழிக்கிறது. நண்பர்களே, 2014 முதல் ஆட்சி, அதற்கு பிறகு இரண்டாவது ஆட்சியை ஏறி உட்கார்ந்த பிறகு ஏக பெரும்பான்மை அதிகாரமாக உட்கார்ந்தாலும் தன்னோடு இணைத்து வைத்திருக்கிற இயக்கங்களுக்கும் அமைச்சர் பதவிகளை கொடுத்து தக்க வைத்து ஒரு அணி சேர்க்கையை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. 1000 வித்தியாசங்கள் இருந்தாலும் சங்கிகளும் சங்கி கூடாரமும் ஓர் அணியிலே நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே முட்டல், மோதல், உரசல், வேறுபாடுகள், பார்ப்பன தலைமை, பார்ப்பன அல்லாத தலைமை என, கோயிலை காப்பது காக்காமல் இருப்பதென ஆயிரக்கணக்கான சங் பரிவார் கூடாரங்களாக அவர்கள் ஒன்றாக நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே கால் வைத்தாலும் அவர்களுடைய அமைப்புகள் ஒரே குரலிலே ஒலிக்கிறது, ஆர்எஸ்எஸ் எங்களுடைய தலைமை ஸ்தாபனம் என்பதிலே அவர்கள் மிக அழுத்தமாக இருக்கிறார்கள். அருமை நண்பர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதே தியாகராய நகர் தியாகத்திற்கு இடம் போனது. அதனால்தான் இதை தியாகராய நகர் என முழுமையாக சொல்லாமல் டி நகர், டி நகர் என சுருக்குகிறார்கள். 1938 கல்வியிலே கட்டாய இந்தி பாடத்தை ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த பொழுது அதனுடைய போராட்டக் களம், தமிழ்நாட்டினுடைய போராட்டக் களம் இந்த தியாகராய நகர் தான். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் இந்திய எதிர்ப்பு படை சென்னையை நோக்கி வரும், தியாகராய நகரனை நோக்கி வரும். அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பப்படுவார்கள். சிறைச்சாலைக்குள்ளே இருந்துதான் நம்மளுடைய முதல் பலி, நம்முடைய தோழன் நடராஜன் சிறைச்சாலையிலே இறந்து போனார். இரண்டாவது பலி தோழர் தாளமுத்து. 1938 தொடங்கிய அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் இன்றைக்கு வரையிலும்
Tamil Nadu leh, diri itu kulir kadaran berle. Awanin berdua tak hilai, namu berdua tak hilai. Awan mindum, ambat gede leh, arwati ayind leh. Yen indra kibari ilum gula, vekkek kerda ker kerde. Awan uria wetpala rariu ikik gula, anggal tulum hindi ilum daner kerde. Anal Tamil leh culu berdua hilai, amati kulir kerap. Modi over kulit tulum, firik kerde opik kerap. Nampaknya Tamil Nadu tulaman. Pulakah anggil mana geran? Aha, peralaman mana ini Tamilai culukeran? Anak, awal ur wet pala rariu ipai kuda Tamilile Tamil Nadu wet pala rariu ipai Tamilile kuda sollla van tayar akeh illa inan bahle. Ini dan baharie jenala. Ini terrel wet pala rariu ipai matam lagi desiya kalbi kulgaile. Oru peram meadegalile awal turukeran culukeran. Anal, Nalanda pelbagai kalangan tayam, samaskara tayam, Hindi tayam, tu nipadar ke, desiya kalbi kurgi ingge, amala kat todangga kelanan bakle. Awan desiya kalbi tulat tule, ainda awadu, yatta awadu, patta awadu, padranda awadu, pananda awadu, tiadu, katta ya tiadu yang ramai kiran, ada ingge irupu orang ramai ezuli ke todangga kelakar, aramiran bakle. Ini pola, adik kawadar ke erala makir kerde, unggal ke teriara, enda seidi ayam. Inda medali lirik orang orang pudih agak culu agak hilang iran bakalai. Ini tiaga orang yang negar inda perindu lirik mungkin kerde sendai teriara lirik selai. Hari tulah tu mupati ente niinda lirik porat tulah lirik thoras siaga. Teriara selai inda kibas lirik sah siaga niinda kulir kerde inda man Tamil kicchan domala man. Inda man beda marab kade yadarta sidar kade. Saru akhirnya ke, Ramalinga di kelar ke, Ayodhya dasar ke, Rantai Malai Srinivasa lar ke, Tandai Periya ke, Imanu Vel Segeran ke na, Swebari ada kahum, Mudik kahum, Mudik kemarin ke dah ke poradiya, dia ke bumi, Iigam sehida mandan bagai, ini kah ke India wasiem lama kerker, Bahasa ulan bahaya ni cullo kuriya, Nalar kengla bahaya ni kerker kuriya, Maman macan gorawadi kundir kera, Kurainda macan yenakam. Tamil mandi leh walau dulu lekar deh, ada yang sirali pasar ke bar dia jenada. Yang lekar kacchi kerde kudurai eri, bedengi, gali sebentar kana, ada itu mehir segala mehir bentar ke dadi. Ia itu, orang ini kerde lekar ni awasi am lama kerker. Rendah erti, panjat le, kavi kaupre, sarwadi orang kerde jenara ke, nama, ani dalu mungkin koralai, Tamil teh samakal mandi sarbaga. Nadaal mandat terdahulu ke murni itu mereka temanway itu. Nadaal mandat terdahulu ke perak ini. Renda itu pertama kali le. Modi 2.0 engkira, orang beri itu, orang hari kaya, kurang itu macam yang lain terdahulu kundu untuk melanggar. Tamil Nadu itu kerana itu yang kami lakukan, anda hari kaya kundu peser itu, pasi sabayam, uruahi kundu kerde, adz India undriya muluam, jenana itu peribadah kerde. Mudi-mudi mani langgali gali sehida akhir kerl. Nama nenek tu kuda parka bilai Kashmir, kurang kehilai sikitnya pumaali bola, pelitu padu akhir lana nama nenek tu kuda parka bilai. Iran dua union perdesaan gelakel. Tamil Nadu kira kurang itu baca mani la andas tu kuda Kashmir ke kadeyal. Adeh bondo ni lai Tamil Nadu ke waradi lana nama cullah mudi adi lana bakalai. Yer kanwe RSS ke Badan Tamil Nadu kore committee. Sen Tamil Nadu kor komiti yang awal kira kerana ini orang orang terkana orang ini detam nan berlalu. Purin tu kalau end, anda yang ini kanak terkaya. Indo muiat siapa? Tolong siapa yang mula ditolong? Pelbagai yang kengal utakar tolong. Terlalu pelani kalau orang kalah, pelar resial sejukal berlalu. Anak, hendak cepat nak jodoh ini tolong siapa Tamil Nadu nak jodoh ini kerap orang tam. Baratnya jenama orang kejaran apa peralatam, Sanggih kita kejaran apa peralatam, RSS kejaran apa peralatam, nan bakal eh, orang ni itu peralatam, udri udri aga angga itu peralatam, semua orang ni aga, terendu peralino, karupum, siwapum, niramum, kadang dengan itu, Tamil kat sini nan bakal eh, anak, epi me terdal kalam apa diirikal, terdal kalat silum, inda pasi sabaja kau kejaran aga. Orang ini share ke uruak orang ini kira, anda utta kerjut ini dia beri gudar, makhluk yang kengal, anda dia kulit cair badan nan bakalai. Ini nadi padai le, ayam mier badan, mar badan le kapal. Nam tiadal mudin dong gula,
ஒன்றாக பயணப்பட வேண்டிய அவசியமும் தேவையும் நெருக்கடியும் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே உருவாகி இருக்கிறது, உருவாக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. அந்த அடிப்படையிலே தேர்தல் காலத்திலும் கூட இந்த பாசிச பாஜகவுக்கு எதிரான நம்முடைய முயற்சியை விடாப்படியாக தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த தேர்தல் காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை தொகுதிகளில் நிற்கிறதோ அத்தனை தொகுதிகளிலும் அது தோற்கடிக்கப்பட வேண்டும், துணை செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த முடிவை மக்கள் இயக்கங்கள் முன்னெடுத்தது நண்பர்களே. தேர்தல் காலம் கருத்தியலை அரசியலை பேசுவதற்கு யாருக்கும் நேரம் இருக்காது, வாக்குகள் சேகரிக்க நேரம் இருக்கும். அது கூட்டணி இயக்கங்கள் கூட வாக்குகளை சேகரிப்பதில் இருக்கிற கவனம் கருத்தியலை ஆர்எஸ்எஸ் போன்ற அபாயகரமான பாரதிய ஜனதா போன்ற ஒரு நெருக்கடியான பூகம்பத்தை ஒரு மதவெறி சக்தியை பற்றிய கருத்தியலை மக்களுக்கு சொல்வதற்கான நேரம் யாருக்கும் இருக்காது நண்பர்களே. அந்த கடமையை செய்ய வேண்டிய சவால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. 20 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தியலை சதியை அவர்களுடைய சதிவலையை தமிழ்நாட்டின் மீது அவர்களுடைய கை ஏன் வைக்கிறது? ஒரு சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்தால் குண்டாசாக்கி, ஒரு சாவுக்கு சென்றால் இஏபிஏ, சாவில் ஒரு கவிதை வாசித்தால் இஏபிஏ. இந்த முயற்சியை தொடங்கிய தமிழ் தேச மக்களுடைய பொதுச் செயலாளர் இதே தெருக்களிலே தினசரி நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தெருவின் கடைசியிலே தான் எமது கட்சி அலுவலகம் இருக்கிறது, தமிழ் தேச மக்களுடைய அலுவலகம். எங்கேயும் ஒளிந்து தெரியவில்லை, இந்த தெருவிலே தான் நடந்து தெரிந்தோம். ஆனால் 1.5 காலமாக காவல்துறை தேடியது ரகசியமாக இருந்ததென ஒரு பொய் கதையை திரைக்கதை வசனத்தை எழுதி சேலம் காவல்துறை கைது செய்து யுஏபிஏ சட்டப்படி கைது செய்து கோவை சிறைச்சாலையிலே 40 நாட்கள் ஆகிறது நண்பர்களே. 40 நாட்களாக சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். எமது அமைப்பினுடைய மற்றொரு மூத்த தோழர் கோ சீனிவாசன், சேலத்தைச் சேர்ந்த இன்னொரு தோழர் செல்வராஜ், மூத்த தோழர் தர்மபுரியினுடைய தோழர் சித்தானந்தன், அதற்கு முன்னும் பின்னும் மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தோழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். யுஏபிஏ என்கிற ஒரு கொடும் சட்டம் நாம் இந்த மண்ணிலே மிசாவை தடாவை புடாவை பார்த்திருக்கிறோம், தூக்கி குப்பைத்தொட்டியில் எரிந்திருக்கிறோம். வருங்காலத்திலும் யுஏபிஐயை தூக்கி எறிவோம் நண்பர்களே. ஆனால் அது எதற்கெடுத்தாலும் யுஏபிஐ என்கிற ஒரு நெருக்கடியை இந்த அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதை சவாலாக சந்திப்பதற்கு நாம் ஓர் அணியிலே திரள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மேடையை பொறுத்தவரை பல்வேறு பாரதிய ஜனதா கூட்டணி அமைப்புகளுக்கு அப்பால் இருக்கிற பல்வேறு கூட்டணிகளிலே இணைந்திருக்கிற ஆதரித்திருக்கிற பல்வேறு தோழர்கள் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். உங்களை எல்லாம் பார்த்து நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வது, இந்த மேடை பாரதிய ஜனதாவிற்கு எதிரான மேடை. இந்த மேடை தமிழ்நாட்டிலே போட்டியிடுகிற பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த குரலை ஓங்கி ஒழிப்பதற்கான மேடை நண்பர்களே. உங்களுக்கு சொந்த கருத்து இருக்கலாம், சொந்த முடிவுகள் இருக்கலாம். இங்கே எந்த கூட்டணியையும் ஆதரித்தோ எதிர்த்தோ தயவு செய்து பேச வேண்டாம் என மக்கள் இயக்கங்கள் சார்பாக உங்களை நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஒரு அணியை நீங்கள் ஆதரித்தால் மற்றவர் இன்னொரு அணியை ஆதரித்து பேசுவதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. பாசிச எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளிகளை ஒத்துக்கொண்டுதான் தோழர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அதில் உங்களுக்கு தன்முனைப்பு இருக்கலாம், உங்கள் முடிவை எப்படியாவது முன்வைத்து கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பு இருக்கலாம். தயவு செய்து அதற்கு இந்த மேடையை பயன்படுத்தாதீர்கள் என பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், இது எதிரிக்க ஒற்றை எதிரிக்கு எதிரான அந்த ஒற்றை மிகப்பெரிய எதிரியான ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரான ஒரு குரல் ஓங்கி ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிற மேடை. அந்த கடமையை அந்த நெருக்கடியை மேடையிலே பல்வேறு அரசியல் சக்திகள் வந்திருக்கிற இந்த சூழலிலே உங்கள் சுதந்திரத்தில் தலையிடுவதாக தவறாக நினைக்க வேண்டாம். தயவு செய்து இந்த மேடையினுடைய கடமையை புரிந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வையுங்கள் என பணிவன்போடு கேட்டுக்கொண்டு மக்கள் இயக்கங்கள் சார்பாகவும் தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாகவும் வருகை தந்திருக்கிற டெல்லியினுடைய போராட்ட காலத்திலே
நூறு நாட்களுக்கு மேலேயும் 287 பேர் இறந்த பின்னும் அங்கே போராட்டக்கள உஷ்ணத்தோடு இங்கே வருகை தந்திருக்கிற அரவித்தோழன் கோல்டன் சிங் அவர்களையும் விகாஷ் அவர்களையும் உங்கள் சார்பாக, மக்கள் இயக்கங்கள் சார்பாக, தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக வருகை என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.